வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வற்றாத வளமை நிறைந்ததாக அமையறதுக்கு செல்வ செழிப்பிற்கும் வசிய வார்த்தை முறைகளை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் ஏற்கனவே கொடுத்த வசிய வார்த்தை முறையான ஏகம் அநேகம் அனுதினம் வந்தீரும் பலரால் இன்றும் இது வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தினமும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தோடைய பவர் என்னன்றதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த மந்திரத்தை உங்களுக்காக இன்னொருத்தரை சொல்கிறேன் ஏகம் அநேகம் அணுதினம் வந்தேறும் பலரால் இன்றும் இது வந்து தொடர்ந்து கடைப்பிட்டு வருகிறது அதனால் நன்மைகள் பெற்று வருவது பலர் சொல்ல கேட்டு வருகிறோம் இந்த நம்ம நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா தற்போது அதன் அடுத்த முறையான ஒன்றை கொடுக்க உள்ளோம் நம்ம முதல்ல பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் முதல் முறையை செய்பவர்கள் அதை தொடர்ந்து இதையும் செய்யலாம் அல்லாதவர்கள் இதை மட்டும் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவை மட்டுமே இப்போ நம்ம சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாம் சரிங்களா வாங்க ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தில் காலை குளித்து முடித்ததும் இறை வழிபாட்டின் போது இதை தொடர்ந்து பதினைந்து முறை செய்துவிட்டு தங்களின் அன்றாட வேலைகளை நீங்கள் தொடர தொட்ட அனைத்து காரியங்களும் பலி பலிதமாகும் அதாவது எல்லாமே சக்சஸ் ஆகும் இது உறுதியாக நடக்குங்க இதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம் வசிய வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதை கூறுகையில் அந்தந்த மந்திரத்துக்கு உரிய இடத்தை ஐந்து வலது கை நுனியும் படுமாறு வைத்து தொட்டுக்கொண்டே மந்திரத்தை கூறி முடிக்கவும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது ஏகம் நான் மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒவ்வொரு உடல் உறுப்பை நீங்கள் தொட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் உங்களுடைய ஐந்து வலது கை நுனியும் படுமாறு வைத்துக்கொண்டே இந்த மந்திரத்தை கூறி முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க மந்திரம் என்னென்னா ஏகம் சௌஜன்யம் சௌகரியம் சௌபாகியம் அநேகம் அவ்வளோதாங்க மந்திரம் ஏகம் சௌஜன்யம் சௌகர்யம் சௌபாக்கியம் அநேகம் மொத்தம் எத்தனை வார்த்தை அஞ்சு வார்த்தை இப்போது இந்த ஏகம் சொல்லும்போது நம்ம உச்சந்தலையை நம்மளுடைய அஞ்சு விரலால் வடஞ்சு கழியோடய அஞ்சு விரலாலை அங்கே தொடணும் இந்த அதோடைய நுனி வந்து அங்கே தொடரணும் நித்தியில் உச்சந்தலையில் ஓகேங்களா சௌஜன்யம் அப்படின்னு சொல்லும்போது நெற்றியை தொடணும் சௌகரியம்னு சொல்லும்போது தொண்டை குழியை தொடணும் சௌபாக்கியம் சொல்லும்போது நடு நடுமார்பு குழியை தொடரும் அநேகம் அப்படின்னு சொல்லும்போது தொப்புள் குழியை போய் தொடரும் இந்த அஞ்சு விரல் முனி விரலை தாங்க தொடரும் சரிங்களா தொடர் இப்படி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தொடர் தோல்விகள் நடந்துட்டே வந்துச்சுன்னா அது எல்லாமே இது தத்து நிறுத்துங்க சக்தியை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் முறை இந்த முறை இந்த முறை பண்ணும்போது கிழக்கு நோக்கி நின்று செய்து வரலாம் தேவைகள் உள்ளவரை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எப்போல்லாம் தேவைகள் முடியுதோ முடியுமன்ற அந்த இது வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஆனால் இது பண்ணும்போது கிழக்கு நோக்கி உட்காந்து பண்ணணும் இல்லை நின்றுட்டு பண்ணுவாங்க அப்போ தான் வந்து இது சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்து திசைகள் உண்டு கிழக்கு திசை தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சரிங்களா நண்பர்கள் எனக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு விளக்கத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மந்திரத்தை வேணால் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஏகம் ஏகம் சௌஜன்யம் சௌஜன்யம் சௌகரியம் சௌகரியம் சௌபாக்கியம் சௌபாக்கியம் அநேகம் அநேகம் ஓகேங்களா அஞ்சுதான் அஞ்சே வார்த்தை தான் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம் அவங்களும் பார்த்து பயனடைட்டும் அப்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல சிலிப்பான வாழ்வு அமைகிறத்துக்கு நம்ம வாழ்த்தி ஒரு சொல்லலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோ பத்துக்கொள்ள உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்களா நன்றி அன்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் ஓம் நமச்சிவாய